मद्गुरु परंपराये नमः। சீவசகோத்திரத்தின் இரண்டாவது பிரவர்த்தர் பிரான சியவன ரிஷியினுடைய சரித்திரத்தை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பதிவிரதா ஸ்ரீயான சிவனருடைய பத்னி சுகன்யைக்கு வைத்த பரீட்சையிலே அவள் தேறியது மட்டுமல்லாமல் அஸ்வினி தேவர்களாலே சமண முனிவருக்கு அந்த கோரமான ரூபம் நீங்க பெற்று கட்டிடம் காளையான ரூபத்தை அடைந்தார் என்பதையும் பார்த்தோம். மேலே சவண குசிக சம்பாதம் என்பது மிக பிரசித்தமான ஒரு சம்பாதம். இது மகாபாரதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பிரசித்தி பெற்ற பிரம்மர்ஷியான விஸ்வாமித்திரருக்கு கௌசிகர் என்ற ஒரு பெயர் உண்டு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். குசிகருடைய வம்சத்திலே பிறந்ததனாலே இந்த பெயர் அவருக்கு உண்டானது. குசிகருடைய பிள்ளை காதி மகாராஜா, காதியினுடைய பிள்ளைதான் இந்த விஸ்வாமித்திரர். பாட்டனாருடைய பெயராலே கௌசிகர் என்பதை போல தந்தையான பெயராலே ஜாதி சுல்தகா என்ற பெயரும் இவருக்கு வழங்குகின்றது. இந்த விஸ்வாமித்திரனுடைய பிதாமகரான குசிகருக்கும் சியவன முனிவருக்கும் இடையே நடந்த சம்பாதமானது மிகவும் ருசிகரமானது. அதை சிறிது இப்பொழுது அனுபவிப்போம். க்ஷத்திரியன் உயர்ந்தவனா அல்லது பிராமணன் உயர்ந்தவனா என்ற கேள்வியும், இதற்கு பதிலும் விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு மிக நன்றாக விளங்கும். க்ஷத்திரிய குலத்தில் பிறந்த விஸ்வாமித்திரர் க்ஷத்திரியனே உயர்ந்தவன் என்னும் கொள்கையில் ஊன்றி திளைத்து நின்றவர். வசிஷ்டருடன் தனக்கு ஏற்பட்ட ஒரு விரோதத்தின் மோதலின் பயனாக தம் கொள்கையை மாற்றிக்கொண்டு ராஜரிஷியானவர் பிரம்ம ரிஷியாக ஆனார் என்பதை நாம் அறிவோம். இவருடைய இந்த பிராமண வேஷமானது இவருக்கு குல பரம்பரையாகவே வந்ததான ஒரு விஷயம். அதுபோலவே பிருகுவம்சத்தினருக்கும் க்ஷத்திரிய வேஷமானது குலதனமாகவே வந்ததாக அறிகிறோம். அதைத்தான் பரசுராமனிடத்திலும் நாம் கண்டோம். இந்த பரசுராமனும் விஸ்வாமித்திரம் பிறப்பதற்கு முன்பேயே நடந்தது இந்த சியவன ருஷிக சம்பாதமானது. இந்த குசிகருக்கும் சியவனருக்கும் இடையிலே நடந்த சம்பாதம் என்பது மிக உயர்ந்தது. அதாவது சியவன மகரிஷி சிறந்த தபோநிஷ்டர். அவர் முக்காலமும் உணர்ந்த நல்ல மெய்ஞானி. அப்படி இருக்கிற காலத்திலே க்ஷத்திரியர்களுக்கும் பிராமணர்களான அந்தணர்களுக்கும் மிக பெரிய அளவு சேதம் ஏற்பட போகிறது என்பதை முக்காலம் உணர்ந்தவரான சியவன மகரிஷி தன்னுடைய தூரதிருஷ்டியாலே உணர்ந்தார். அதற்காக க்ஷத்திரியரை ஒழித்து கட்டுவது நல்லது என்ற ஒரு திடமான சங்கல்பத்தை மனத்தளவிலே செய்து கொண்டார். இவருக்கு என்ன, ஆயுதத்தை தேடணுமா இல்ல சஸ்திராதிகளை தேடணுமா? ஒண்ணும் கிடையாது. சாபத்தினாலே எதையும் அழிக்கும் சக்தி சிவன முனிவருக்கு இருக்கிறது. ஆனால் ஒருவரை சபிப்பதற்கும் ஒரு தகுந்த காரணம் வேண்டுமே. காரணம் இல்லாமல் இந்த தன்னுடைய தபோசக்தியை உபயோகிப்பது சரியானதல்ல என்று எண்ணினார் சிவன முனிவர். அதனால ஏதாவது ஒரு சமயத்திலே தக்க ஒரு காரணத்தை கண்டுபிடித்து
அதன் பேரிலே க்ஷத்திரியர்களை தமது சாபத்தினார் நாசம் செய்துவிட வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டார். அதற்காகவே க்ஷத்திரியனாகிய குசிக மகாராஜாவிடத்தில் போனார். ஆனால் இதெல்லாம் சிவனுடைய மனத்திலே ஆழமாக அழுந்தி கிடந்த விஷயமே தவிர வெளிப்புறமாக பார்வைக்கு எதுவும் தெரியாது. சாதாரணமான ரீதியிலேயே குசிக மகாராஜனிடத்திலே சிவன முனிவர் வந்து சேர்ந்தார். அப்போது அந்த குசிக மகாராஜா சிவன முனிவரை அடிபணிந்து அர்க்யவாத்திய ஆசமனங்கள் எல்லாம் கொடுத்து வரவேற்றான். பயபக்தியுடனும் விசுவாசத்துடனும் சிவருடைய ஆக்ஞையை அறிந்து கொள்ள விருப்பம் கொண்டவனாக அடியேன் தேவருக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டான். ஒன்றும் பண்ணவண்ணா, உன்னுடைய அரண்மனையில நான் கொஞ்ச காலம் தங்கணும், சகவாசம் பண்ணணும், அதுக்காகத்தான் வந்திருக்கேன்னா. அந்த குசி மகாராஜும் அவனுடைய பத்னியான அந்த பட்டத்து அரசியும் மிக திருவுள்ள ஓப்பை அடைந்தனர். காட்டிலேயே வாழ விரும்பும் முனிஸ்ரேஷ்டர் ஒருவர் நாட்டுப்புறத்தையும் நகரங்களையும் அறவே விருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக நாடு நகரங்களிலே நுழையும் போது அப்படி நுழையும்படி ஒரு நேரிட்டாலும் கூட அங்கே நிரந்தரமாக தங்க மாட்டார்கள். தங்கள் காரியம் முடிந்தவுடன் வெகு விரைவாக திரும்பவும் காட்டுக்கே போய்விடுவார்கள். இப்படி நாடு நகரங்களிலே நிலவும் பழக்க வழக்கத்திற்கு மாறாக சிவன முனிவர் குசிக மகாராஜாவுடைய அரண்மனையிலே தங்கியிருக்க விரும்பியது அரசனுக்கு பெரு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. இப்படி அவரும் குசிய மகாராஜனுடைய அரண்மனையிலே சில காலம் தங்கியிருந்தார். ஆனால் உள்ளத்துக்குள்ளே மட்டும் இந்த க்ஷத்திரிய பூண்டை கருவறுக்க வேணும் என்பதான எண்ணம் மேலோங்கி இருந்தது. சிவன முனிவர் மகா கோபிஷ்டர் என்பது உலகம் அறிந்த விஷயம், மிக பிரசித்தமானது. எந்த சமயத்திலே என்ன நடக்குமோன்னு பயந்து கொண்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணுமேன்னு கங்கணம் கட்டி கொண்டு அந்த குசிக மகாராஜனும் அவருடைய பத்னியும் சிவன் முனிவருக்கு அவருடைய மனது மகிழ்ச்சியுடும்படியாக கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்தார்கள். எவ்வளவுதான் பொறுமைக்கு சோதனை ஏற்பட்டாலும் கூட அதை தாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த குசிக மகாராஜாவும் அவனுடைய பத்னியான அந்த ராணியும் இப்படி தங்களை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு விட்டார்கள். அரண்மனைக்குள்ளே வந்த உடனே சிவன முனிவருக்கு முதன் முதல்ல கேட்டது ரொம்ப ஆயாசமா இருக்கு, ரொம்ப படுத்து கொஞ்சம் தூங்கறதுக்கு எனக்கு இடம் வேணும். உடனே குசிக மகாராஜா, இந்த பிரம்மாண்டமான அரண்மனையிலே படுக்கை அறைக்கு என்ன குறைச்சல்னு சொல்லி அவர் நிம்மதியாக படுத்து தூங்குவதற்கு ஏற்றதான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணினார். கொஞ்சம் கூட சத்தம் எந்த பக்கத்திலேயும் கேட்காதபடி மிகவும் ஏகாந்த நிலையை அவன் உண்டாக்கி கொண்டு அந்த சிவன மகரிஷி இந்த அறையிலே சௌக்கியமாக படுத்து கொண்டு உறங்குங்கள் என்று விஞ்ஞாபித்தான். ராஜாவும் ராணியும் பக்தி விசுவாசத்துடன் அருகிலே அமர்ந்து அந்த சிவன முனிவர் தூங்கும் போது விசிறி கொண்டு விசிறி அவருக்கு வேர்க்காதபடி இருக்கிற எல்லா விதமான கைங்கரியத்திலும் பண்ணின்னு வந்தார். அந்த சிவன முனிவரை விட்டு ஒரு நிமிஷம் இங்க அங்க போல சிவன முனிவரும் படுத்திருந்தவர் ஏந்துக்கவே இல்லை. இப்படி ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, 21 நாள் போயிடுச்சு. ஒரே ரீதியில படுத்தவர் எழுந்துக்கலன்னா என்ன? சூரியன் உதய மாறுது, அஸ்தமனம் மாறுது, இப்படி மாறி மாறி 21 நாள் போயிடுச்சு. ஸ்நானம் கிடையாது, சந்தியாவந்தனம் கிடையாது,
சாப்பிடுறது கிடையாது. சாப்பிடலன்னா மழை ஜலம் கழிக்கிறதுக்கு சக்தியே இல்லையே. அதனால ஊர் கழிச்சுண்டு ஒரு பக்கம் கீழேயும் இன்னொரு பக்கம் மேலேயும் வச்சுண்டு படுத்துக்கின்றவர் 21 நாளும் கொஞ்சம் கூட அசையாத அதே ரீதியில சேவன முனிவர் படுத்து கிடக்கிறார். கொஞ்சம் கூட உடம்பு அசைக்கல. இப்படி எப்படி சரீரத்தை புரட்டும் இல்லை. இத அந்த குஷி மகாராஜும் அவருடைய பத்னியும் கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தார். 22ஆம் நாள் யாருகிட்டையும் எதுவுமே பேசாமல் எழுந்து திடீர்னு அரண்மனையை விட்டு போயிட்டார். இந்த முனிவருடைய இந்த செய்கை அரசனுக்கு ஏன் எப்படி பண்ணாருங்கிறது ஒன்றும் புரியல. திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு, இவர் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டார் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. இப்படி கொஞ்ச நாள் வச்சு திடீர்னு வருவார், உடனே கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போடுவார். இப்படியே இருந்துருந்தார் சிவன முனிவர். இன்னொரு நாளைக்கு வந்து நான் திரும்பவும் படுத்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை குசிக மகாராஜாட்ட சொன்னார். அவர் முன்ன போலேயே சிறந்ததான ஏற்பாடுகளை செய்து அவரை படுத்துக்க சொன்னான். படுத்த படுக்கையாகவே திரும்பவும் ஒரு 21 நாளை கழிச்சார். இந்த முறை சயனத்துல ஒரு விசேஷம், முன்னால படுத்திருந்த கீழ்ப்பக்கத்தை இப்ப மேல்பரமா வச்சு மாத்தி படுத்திருந்தார், அவ்வளவுதான். அப்புறம் எழுந்துண்டு எண்ணெய் தேய்ச்சிக்கணும்னு கேட்டார். அவருக்கு நல்ல வாசனாதி திரவியங்கள் கலந்ததான அந்த எண்ணெய் தீத்தாமாடுவதற்காக அரசனாலே தரப்பட்டது. எண்ணெய் தலையுடனே ஸ்நானம் பண்ணாமலேயே எனக்கு அகோரமா பசிக்கிறது சாப்பிடணும்னார். என் தலையில எண்ணெய் வச்சுட்டு எவனாவது சாப்பிடுவானா அப்படின்னு மனசு ராஜா மனசு நினைச்சாவில் இந்த முனிவர் ஏதோ காரணத்தினால சொல்றார் அப்படின்னு உடனே அரண்மனையில் உள்ள தன்னுடைய வேலையாட்களுக்கெல்லாம் சொல்லி மிகச்சிறந்த முறையிலே அறுசுவை உண்டியை வருவித்தான். உடம்பெல்லாம் எண்ணெய் அப்படியே வெளிஞ்சு போனவர், நன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில போனவர் தான். அப்புறம் அவரை காணவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நாள் வந்தார். திரும்பவும் எனக்கு நல்லா பசி எப்படி சாப்பிடணும்னார் குசிக மகாராஜாட்ட. உயர்ந்த கனி வகைகளான பழங்களும் நல்ல கடிச்சு சாப்பிடக்கூடிய பக்ஷணங்களும் அன்னம், அதுக்கு கூட்டு கரும்பு பாயசம், இப்படி மிக உத்தமமான உணவானது அவர் முனிவருக்கு பரிமாறப்பட்டது. அப்போ இலையில எல்லாத்தையும் கொடுத்தார். பொறுத்து அப்படியே பார்த்தாருங்க, உடனே அந்த இலை அப்படியே தீப்பத்தி எல்லா அதுல போட்டிருந்த அந்த அன்னம் பட்சணம் காய்கறி கனி வகைகள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு அப்படியே நாசமா போயிடுது. அதனால சிவர் சிவனர் பசிக்குதுன்னு சொன்னாரே தவிர ஒன்னையும் சாப்பிடவே இல்லை. சொல்லாம கொள்ளாமல் திரும்பவும் திடீர்னு அப்படியே மறந்து விட்டார். அந்த நகரத்துல ஒரு பெரிய தேர் திருவிழா வந்தது. அப்போ திடீர்னு சிவனர் அங்கே வந்தார். எம்பெருமானை தேரில் வைத்து ஊர்வலம் பண்றாள, அந்த மாதிரி நானும் இந்த தேர்ல ஊர்வலம் வரணும் அப்படின்னு சிவன மகிழ்ச்சி கேட்டார். குசிக மகாராஜாவையும் எங்கிட்ட நிறைய தேர் இருக்கு, சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு, அலங்கார தேர்களும் இருக்கு, யுத்த காலத்திலே உபயோகப்படுத்துவதான பெரிய தேர்களும் இருக்கு, இது தங்களுக்கு எது திருவுள்ளமோ அதை கொண்டு வர சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டினா அந்த போருக்கு போற பெரிய தேர் தான் சொல்லணும்னு கேட்டார் குசிகிட்ட சிவன மகரிஷி. அந்த யுத்த காலத்துல உபயோகிக்கிறதான பெரிய ரதம் நன்னா நாலா பக்கமும் அலங்காரப்பட்டு சிவனர் இருக்கிற அறையுடைய வாசல்ல வந்து நின்றது. சிவனர் அதில் ஏறி உட்காண்டார். குதிரை பூட்டப்படாது, இந்த தேரை
ரசிக மகாராஜாவும் பட்டத்தரசியமான அந்த ராணியுமே தேர கையால துண்டு போக வந்தார் சிவன முனிவர். சரி, இதை செய்யலன்னா அந்த முனிவர் பார்க்கணும்னு அந்த குசிக மகாராஜாவும் அவனுடைய பத்தினியான ராணியும் அந்த தேர தங்கள் கையினாலே இழுத்துண்டு போனான். அரசனை தெய்வம் போன்று கொண்டாடிய அந்த காலத்திலே வீதியிலே இந்த ரதத்தை ராஜாவும் ராணியும் இழுத்துன்னு போறதை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்படி இந்த மா முனிவரானவர் தன்னுடைய தங்களுடைய ராஜாவையும் ராணியையும் ரொம்ப இழிவா நடத்துறாரே அப்படின்னு சகிக்க முடியாம ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இத வேடிக்கை பாக்குறதுக்கு பெருந்திரள் திரளா மக்கள் அங்காங்கே கூடினர். ஆனாவது இந்த ரிஷியை எடுத்து யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அதனால மௌனமா இருந்தாலே தங்கள் மனசுக்குள்ளேயே திட்டின் இருந்தாலே தவிர வாய் திறந்து யாரும் இதை பத்தி எதுவும் சொல்லவில்லை. முனிவர் அரண்மனைக்கு வந்ததுல இருந்து இந்த அரச தம்பதிகளுக்கு வேளா வேலைக்கு உணவும் இல்லை, உறக்கமும் இல்லை, இவருக்கு என்ன பண்ணிடுவாரோன்னு பயம். அப்போ அதனால அவர்கள் ரொம்ப இழைச்சி போய் மெலிஞ்சு போயிட்டார். இந்த நிலையிலதான் இந்த ரதத்தை இழுக்கிறதான சோதனை அவருக்கு ஏற்பட்டது. அளவு கிடந்த பொறுமை, அந்த மனோதைரியம், பலம், இத தங்கள்கிட்ட வரவைச்சுண்டு அந்த தேர அப்படியே வீதியில இழுத்துன்னு போயிட்டு இருந்தா ராஜாவும் ராணியும். இப்படி இந்த அரசனும் அரசியும் நகரங்களும் தேர் திருவிழா மாதிரி இந்த சிவன முனிவரை தேர்ல வச்சு இழுத்துன்னு போய் ஒரு பெரிய தேர் திருவிழாவா நடக்கும், அதுவும் ஒருபடியாக முடிவுக்கு வந்தது. வெளிப்புறத்துல அரண்மனைக்கு வெளிப்புறத்துல இருக்கிற பூங்காவை ரதம் அடைந்தது. சரி, இந்த ரதம் இங்கேயே இருக்கட்டும், நீங்க அரண்மனைக்கு போங்கோ, நான் இந்த பூங்காலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காத்தால என்ன அவசியம் வந்து பாருங்கோ அப்படின்னு சொன்னார் சிவன முனிவர். அவளும் விட்டா போகணும்னு போயிட்டார். இப்படி இந்த அரச தம்பதிகள் அரண்மனைக்கு சென்றவுடனே மறுநாள் காலையிலே சிவன முனிவர் சொன்ன மாதிரியே அவரை பார்ப்பதற்காக அரசனும் அரசியும் வந்தார்கள். என்ன ஆச்சரியம், ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற ஒரு மாளிகை அந்த பூங்காவில இருந்தது. பிரம்மாண்டமான அந்த மாளிகையை அங்கே கண்டு இந்த சாதாரண இடம் ஒரே ஒரு ராத்திரிக்குள்ள எப்படி இப்படி மாயமா இவ்வளவு பெரிய அரண்மனையா மாறித்துன்னு அந்த மாளிகைக்கு உள்ளே போய் சிவனை உட்கார்ந்திருந்தார். அந்த சிவன மகரிஷிய ரெண்டு பேரும் நமஸ்கரித்தார். அரச தம்பதிகள் அருளே வடிவு கொண்டார் போலே நல்ல தோற்றத்துடன் முனிவர் இருந்த முனிவர் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஆசி கூறினார். கவலை நீங்கிய அவர்களுடைய முகம் எப்படி மேகத்திலிருந்து வெளிவந்ததான சந்திரன் பிரகாசிப்பானோ பொலிவை அடைவானோ அந்த மாதிரி பொலிவை அடைந்தது. தமது நெடுநாளைய அந்த மனசிலே இருக்கிற புறத்தை ஏ இவா கேட்டே விட்டார். எங்களுடைய அரண்மனையில வந்து தங்கியிருந்தோம், இப்படிப்பட்ட அசாதாரணமான செயல்களை செய்கிறீர்களே, நீங்க இருக்குன்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு குசிக மகாராஜா ரொம்ப வினயத்தோட ரிஷிட்ட கேட்டான். இப்போ சிவன முனிவர் மனசு விட்டு உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டார். முன் வம்சத்தாருக்கும் என் வம்சத்தாருக்கும் எதிர்காலத்திலே சத்திரியனும் பிராமணனும் கலப்பு திருமணம் பண்ணிக்க போறா, அதை என்னுடைய ஞான திருஷ்டியாலே நான் பார்த்தேன்,
அது மட்டுமல்ல, அவர்கள் அப்படி க்ஷத்திரியனும் பிராமணனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஒரு பெரிய அழிவு ஏற்பட போறது. அதை தவிர்ப்பதற்காகத்தான் இங்கே வந்தேன். ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அதன் காரணமாக உன் வம்சமே நிர்மூலமாகும்படி சாபம் விடலான்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி பண்ணேன். நீ கொஞ்சம் கூட ஏமாறல, ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுண்ட. உன்னுடைய தர்மபத்னியான அந்த ராணியினுடைய நற்குணங்களும் அவளுடைய பணிவிடைகளும் ரொம்ப வினயமா அவள் நடந்துகின்றதும் நான் என்னன்னு சொல்றது. அதனால நீங்கள் ரெண்டு பேரும் வெற்றி அடைந்து விட்டீர்கள், நான் தோல்வி அடைந்தேன் என்பதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். சொல்லுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இடகாத்திரத்துடன் நீண்ட ஆயுளையும் நல்ல உத்தரபுத்திராதிகளையும் பெற்று சிறப்புற வாழ்வீர்கள் என்று வாழ்த்து கூறிவிட்டு, தான் எதிர்பார்த்தபடி பிராமண க்ஷத்திரிய துவேஷமும் அதன் பயனாக பெரும் சேதமும் நிச்சயம் ஏற்படத்தான் போகின்றது என்பதிலே சந்தேகமில்லை, அதை யாராலும் தவிர்க்க முடியாது என்று அந்த குசிக மகாராஜாவிடத்திலே சொல்லிட்டு அவனிடத்திலே நிரந்தரமாக விடைபெற்று சென்றார் சிவன மகர்ஷி. குசிக ராஜாவும் அவனுடைய தர்ம பத்னியாகவும் இந்த அதிசயத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். முனிவருடைய தேஜஸை பலவாறாக புகழ்ந்து பேசினார்கள். எப்படியோ ஒரு பெரிய கண்டத்திலிருந்து நாம் தப்பிவிட்டோம் அப்படின்னு ஒரு வாராக மனசு நிம்மதியாக வாழ்க்கை நடத்திட்டு வந்தார். சிவனகுசிக சம்பாதம் என்னும் இந்த இதனால சிவன முனிவருடைய நேர்மையும் அவருடைய தபசுடைய வலிமையும் அவர் முக்காலம் உணர்ந்த தீர்க்க தரிசனமும் மகாபாரதத்திலே மிக அழகாக நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே இந்த அஸ்வினி தேவர்கள் இவருக்கு கட்டழகை கொடுத்தார்களே, அவர்கள் சோமயாகத்தில பங்கு வகித்து சோமபானம் பண்ணுவதற்கு இதுவரையில் வாய்ப்பே அவர்கள் கிடைக்கல. இந்திரன் அவளை பார்த்தாலே வரட்டி விட்டான், உங்களுக்கு எல்லாம் கிடையாது தெரிஞ்சு. இது சிவன முனிவருக்கு இவ்வளவு நல்ல நமக்கு இவ்வளவு நன்மைகளை செய்த இந்த அஸ்வினி தேவர்களுக்கு எப்படியாவது அவர்களுக்கு சோமபானத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான மனசுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் ஏற்பட்டது. சரி, இதற்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். அந்த அஸ்வினி தேவர்கள் சோமபானத்தை பருகினார்களா என்பதை நாம் நாளைய உபன்யாசத்தில் அனுபவிப்போம் சொல்லிக்கொண்டு இன்றைய தலைப்பிட்டிருக்கிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.